அஸ்லாம் அலைக்கும் வர் அஹமதுல்லாஹி வரகாத்தகு அலஹமதுல்லா எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கேன அல்லாஹு புகழ்ந்த வண்ணம் கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் ரமலானுடைய நோன்பினுடைய மாண்புகளை பற்றி தொடர் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் ரமலானுடைய பத்தாம் நாளில் இணைந்திருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சட்ட விதிகளை ஒவ்வொரு நோன்பினுடைய அந்த கடமையான நேரத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் தவறான புரிந்து கொள்ளப்பட்ட விடயங்களை பற்றிய சிறிய விளக்கங்களை பார்த்தோம் அந்த அடிப்படையில் நோன்பினுடைய சட்ட விதிகளைப் பற்றி பெண்கள் சம்பந்தமாக என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது என்று பார்த்தோம் முக்கியமாக மக்களிடத்தில் பெரும்பாலும் கேள்வியிலாக வரக்கூடிய விஷயத்தில் ஒன்று மாதவிடாய் காலம் மாதவிடாய் காலம் என்பது இயல்மான நேரத்தை விட பெண்கள் பலகீனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இதை இஸ்லாம் அழகாக நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது என்ற எந்த அளவுக்கு என்றால் இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லை என்பதனை இஸ்லாம் தொழுகையின் மூலமாகவும் காட்டுகின்றது இந்த நோன்பினுடைய சட்டங்களின் மூலமாகவும் நமக்கு தெளிவு காட்டுகின்றது இப்போ மாதவிடாயுடைய காலகட்டத்தில் அந்த பெண்கள் தொழ வேண்டிய அவசியமில்லை தொழுகையிலிருந்து விலக்களிக்கப்பட்டவர்கள் கடமையான தொழுகையில் வந்து கூட அவர்களுக்கு அந்த உபாதையுடைய நேரத்தில் என்ன பண்ணுறான் அல்லாஹ் ஆலமேன் விளக்கு அளிக்கின்றான் அதே தான் நோன்பினுடைய கால கட்டத்தில் அந்த மாதவிடாய் அடையக்கூடிய அந்த பெண்களுக்கு விளக்கு அளிக்கப்படுகின்றது இவர்கள் கலா செய்து கொள்ளலாம் கலா என்பது மீண்டும் செய்வது அந்த அடிப்படையில் இப்போ உதாரணத்துக்கு மாதத்தில் மூன்று நாட்களோ அல்லது ஐந்து நாட்களோ அல்லது ஏழு நாட்களோ உபாதைகள் ஏற்படுகின்றது அந்த நாட்கள் ரமணாடைய மாதமாக வந்துவிட்டால் அவர்கள் நோன்பை நோன்பை விட்டுவிடலாம் மீண்டும் நோட்பதற்கு அனுமதி இருக்கின்றது அதுதான் கலா என்று சொல்லப்படும் அப்ப அந்த மாதத்தில் விட்டுவிட வேண்டும் அந்த மாதம் கடந்த பிறகு அடுத்த மாதத்தில் இதை கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும் இந்த அளவுக்கு இலகுவான சட்டங்களை இந்த நோன்பின் மூலமாக கூட அல்லாஹ் அபுல்லா கடமையான நோன்பு தான் இஸ்லாத்தினுடைய தூணுதான் முக்கியமான விஷயம்தான் இருந்தாலுமே மனிதனுடைய அந்த பலகீனத்தை அறிந்து கொண்ட இறைவன் நம்மீது கருணை கொண்டு இலகுவாக நமக்கு ஆக்கிரிக்கின்றான் அதே போல இந்த ஊற்ற பெண்கள் கொடுத்த சட்டத்திட்டங்கள் நோன்புடைய கால எல்லைகளில் பால் ஊட்டக்கூடிய பெண்மணிகளுக்கும் விளக்கு அளிக்கப்படுகின்றது ஏன் இறைவன் சொல்லக்கூடிய அந்த கால எல்லைகள் என்பது பால் ஊட்டும் காலம் என்பது இரண்டு ஆண்டுகள் என்று சொல்லப்படுகின்றது ஆனால் நடைமுறையில் பார்த்தா இரண்டு ஆண்டுகள் யாரும் கொடுப்பதில்லை ஆனால் அதுலேயுமே சலுகைகள் அல்லாஹ் போல கொடுத்துருக்கான் எந்த அளவுக்கு நீங்கள் அந்த வருடத்தில் பாலூட்டும் பெண்களாக இருந்தால் என்ன பண்ணலாம் நீங்கள் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் சரலாகலேசரவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் ஒருவேளை நோன்பை விட்டுவிட்டோம் அதை என்ன பண்ணலாம் பெண்கள் அந்த பாலூற்ற பெண்கள் அவர்கள் சக்திக்குட்பட்டு பிறகு ஒரு மாதத்தில் நேரம் கிடைத்தால் என்ன பண்ணலாம் மீண்டும் நோன்பு நோற்றுக் கொள்ளலாம் என்ற அனுமதியையும் இஸ்லாம் வழங்குகின்றது அந்த அடிப்படையில் நோன்பனுடைய சட்டங்கள் என்ற அந்த கோட்பாட்டில் மாதவிடாய் பெண்கள் நோன்பை விட்டுவிட்டு பிறகு ஒரு நாட்களை நோன்பு நோக்கலாம் அதேபோல போல பாலூட்டும் பெண்கள் அதே போல கர்ப்பிணி பெண்கள் நோன்பை விட்டுவிட்டு பிறகு ஒரு நாட்களில் அவர்கள் சக்திக்குட்பட்டு சக்தி பெற்றிருந்தால் நோன்பு நோட்டுக்கொள்ளலாம் என்ற அந்த இலகுவான சட்டங்களையும் இஸ்லாம் நமக்கு அனுமதி வழங்குகின்றது ஆகவே இந்த நோன்பு என்பது நமக்கு பருவ வயது அடைந்த ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கடமையாக்கப்பட்டுள்ளது என்பதனை மனதில் பதிய வைத்து கொண்டு இந்த நோன்பினுடைய சலுகைகளையும் சட்டங்களையும் அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நோன்பை கடை கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அறிமுடிவானாக என பிரார்த்தித்த வண்ணம் இன்றைய தினத்தில் நிறைவு செய்வோம் அல்லாஹ் ரமலானுடைய பிறை பதினொன்று அன்று நாம் புதிய செய்திகளை பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூர்